வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து 58வது நாள் வந்துட்டோம். எத்தனை முறை 90 நாள், எத்தனை முறை 40 நாள் கடந்தாச்சுங்க. கவுண்ட் இல்லாமல் நம்ம டேஸ் போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் இறைவனுக்கு ஒரு நன்றிங்க. சகோதரர்களே, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு 200 நாட்களை கடந்த சகோதரர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆச்சுங்களா. ஆனால் ஆரம்பத்தில் 1 முதல் அந்த ஒரு 60 நாட்கள் வரை கடக்க வேண்டிய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்காங்க. நம்ம அந்த ஸ்க்ரோலிங்கில் பார்த்துருப்பீங்க. ஆகவே எல்லாரும் 200 நாளுக்கு மேலே வரணும். அப்போ தான் ஒரு முழுமையான ஆற்றல் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து ஒரு வலிமையான சமுதாயத்துக்கு நிறையா பேர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தில் முதல் நாளை போல் நினச்சி கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக ஒரு குழந்தை ஆச்சுங்களா முதல் முறையாக மலை ஏறுது அப்படின்னா எவ்வளோ பார்த்து பார்த்து ஏறும். அது விளையாட்டு தான். இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு கூட அறிவு இருக்கும், பொறுமையாக தான் ஏறணும், கீழழுந்துருவோங்கிற அந்த ஒரு குறுக்குன்னு போகும். அதே போல் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக தான் வரணும். அப்போது நாட்கள் செல்ல 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 சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. ஆரம்ப கட்டம் ஆச்சுங்களா, சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டுறதே எவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்போம்ல. ஒரு டூ வீலர் ஓட்டி பழகியில் எவ்வளோ பயந்துருப்போம், எவ்வளவு பதட்டம். ஒரு கார் ஓட்டையில் ஆரம்பத்தில் எவ்வளவோ இருக்கும். ஒரு குழந்தை நடைப்பயிலையில் எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டம் தானே, ஆனால் போக போக கையை விட்டுட்டு ஓட்டுவாங்க வண்டி. அந்த மாதிரி ஆயிரும். நல்ல ஒரு நம்மளே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. எப்போதும் போல் இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருக்குது. வேக வேக வேகமாக பாட்டு வந்துடலாங்க. சகோதரர் வந்து முதல்ல இமெயிலில் கேட்ட கேள்வி பதில் பார்த்துறேங்க. பெயர் படிக்காமல் அண்ணா ஒரு டவுட், ஏன் மனிதனின் மனம் இந்த பூலோகத்தில் இருக்கிறது, ஏன் இறைவனிடம் போக மாட்டேங்குது, இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஸோ எதுக்கு நாம் இன்னும் இறைவனை நோக்கி போகவே மாட்டேங்கிறோம் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது, சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பலருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு மகரிஷி, ஒரு மிகப்பெரிய யோகி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க குடும்பத்தோடு கிட்டத்தட்ட. அதாவது அந்த காலத்து மகரிஷிகள்லாம் வந்து திருமணம் ஆகியிருப்பாங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆச்சுங்களா. இந்த காலத்தில் மாதிரி வந்து ஒருத்தர் பிரம்மச்சாரின்னா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடணுங்கிறது இல்லை குடும்பத்துக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையை கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலுமே வாழ்க்கை துணை இருந்தாங்க, குழந்தைகளும் இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தார். அப்போது அவர் வந்து தவம் செய்கிறதுக்கும் போயிருக்காரு, நல்லா தியானமும் செய்வார், பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கிறதுனால ஒரு வலிமையான மனிதராக வாழ்ந்துட்டுருக்கையில் அவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சிடுறாரு. காட்டுக்குள்ளே தவம் செஞ்சிட்ருக்கிற இன்னொரு மகரிஷிக்கு வந்து இவர் வந்து ஒரு சின்ன கெடுதல் தன்னை அறியாமலே இவர் செஞ்சிடுறார். அதாவது தன்னை அறியாமல் நிலத்தில் இல்லாமல் வானத்தில் பறப்பதை போல இவர் தவறு செஞ்சிடுறார். அது புரியுது. எப்படி சொல்கிறதுனாங்க, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும் தனக்குள்ளாக இருக்கணும் இல்லைங்களா. விரிஞ்சு பறந்துட்டே இருந்தால் ஆற்றல் தானே வெளியில் போகும். இவர் ஒரு யோகியாக இருந்துமே தனக்குள்ளாக அந்த ஆற்றலை இருத்தி கொள்ளாமல் ரொம்ப பரவாக இருந்ததுனால கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு ஒரு தவம் செஞ்சிட்ருக்கிற ஒரு யோகி மேலே முதிச்சிட்றாரோ இல்லை ஏதோ ஒரு கெடுதல் நடந்துருது. அந்த முனிவர் இவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு ஆச்சுங்களா. அந்த முனிவர் இவருக்கு சாபம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து யோகியாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, அதனால நீ வந்து அடுத்த பிறவியில் நீ பன்னிக்குட்டியாக தான் பிறப்ப அப்படின்னு. ஏன்னா அது என்ன பண்ணும், நிறைய குட்டிகளை போட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும். அதோட உலகமே தனி உலகம், தான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டு. அப்படி இருக்கையில் அவர் இந்த மாதிரி சாபத்தை வாங்கணுன்னு இவருக்கு பயந்துட்டார். நான் ஏன் என்னை மன்னிச்சுக்குங்க, நான் வந்து யோகியாக மாறணும் தானே, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு சின்ன தவறுக்கு, என்னை அறியாமல் செஞ்ச தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையாக நீங்கள் கொடுக்கணும், அது அடுத்த ஒரு பிறவியும் எடுத்து அதில் பன்னிக்குட்டியாக வேற பிறக்கணுமா, ஏதாச்சும் ஒரு விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சரி, நீ இந்த பிறவியில் மரணிச்சா அடுத்த பிறவியில் உனக்கு முக்தி இல்லாமல் நீ அலைய வேண்டாம், அதுக்காக இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்லிடு, அப்புறம் ஏதாச்சும் ஒரு மலையிலிருந்து குதிச்சு உன் உயிரை நீ வந்து தானம் பண்ணிட்டீங்கன்னா உன்னுடைய உயிர் ஒரு பன்னிக்குட்டிக்குள்ளே போய் பூந்துடும், அப்புறம் உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க
ஒரு 24 வயசு 23 வயசு பாலக பருவம் வந்த உடனே உன்னை வந்து கூப்பிட்டா நீ பண்ணி அப்படிங்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்துடுவே, அப்புறம் நீ நார்மல் லைஃப் வாழலாம். உன்னுடைய அறியாமைக்காக இந்த சாபத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி போயிடுறாரு. இவரும் சரி என்ன பண்ணுறது, நடந்து போச்சு, இது விதி, ஏதேதோ இருக்கு, இது விதியாக இருக்கும் போல இருக்குன்ட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாரு. அவர் சம்சாரத்துக்கிட்ட குழந்தைகிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து விடை பெற்றுக்கொண்டு போய் மலை உச்சியிலேருந்து குதிச்சு அவருடைய ஆன்மா உயிரானது ஒரு பன்னிக்குட்டிக்குள்ளே போய் பூந்துருச்சு. இந்த காலத்தில் இப்போல்லாம் கருப்பு கலர் பன்னியெல்லாம் யார் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, எல்லாம் அழிச்சாச்சு. இருந்தாலும் அந்த மாதிரி பன்னிக்குள்ளே போயில் அது எங்கே இருக்கும், சேத்துக்குள்ளே, சகதிக்குள்ளே, கழிவு, மனித கழிவுகளுக்குள்ளே, அதையெல்லாம் சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துட்டுருக்கும். அவர் பன்னிக்குள்ளே போய் பூந்தோடனே அவர் அந்த வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டார் ஆச்சுங்களா. ஒரு ரெண்டு மூணு மனைவி, 50-60 குட்டிகள், குழந்தைகள் அப்படின்னு பயங்கரமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அந்த பன்னிக்குட்டி கேங்குக்கே தலைவர் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அவர் ஒரு மனிதனுங்கிறத மறந்துட்டார். ஆனால் அவர் அந்த உடலுக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த பன்னியை குட்டி அப்படிங்கிற அந்த உடலுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுறார். அப்போது 20-22 வருஷம் ஆயிடுது. இவர் ரொம்ப வயசாகிருக்கும் இல்லைங்களா, பன்னிக்குட்டியாக இருக்கையில் அந்த ஓரளவுக்கு வயசாகி பேரம்பேத்தியெல்லாம் பார்க்குற கொஸ்டனில் அப்படியே ஒரு முழுமையாக கர்ம யோகத்தில் பன்னிக்குட்டியாகவே செட் ஆகிட்டார். அப்போ பையன் வரேன், பையன் வந்து அப்பா இங்கே வாங்க அப்படின்ட்டு அந்த அந்த குட்டைக்கு மேலே இருந்துட்டு கூப்பிட்றாப்புல. இவர் பார்க்குறார், இவருக்கு ஞாபகம் வருது, ஓ நாம் வந்து பன்னியாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு பையன் வந்து கூப்பிட்றாப்புல. இவரும் வந்து வாரார், மேலேறி வாராரு, திரும்பி பார்க்குறாரு, பன்னி கூட்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு, பையனையும் பார்க்குறாரு. சே, மனுஷ வாழ்க்கையில் என்னையா சந்தோஷம், இதில் இல்லையா சந்தோஷம். அவர் மனுஷ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, பன்னிக்குட்டியாக வாழ்கிறதுல இருக்கிற சந்தோஷம் மனுஷ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையா. அவர் யோகியாகவும் வந்து சாபமும் பெற்று பன்னிக்குட்டிங்கிற அந்த ஒரு உலகத்துக்குள்ளே வாழ ஆரம்பித்தோடனே மனிதனாக கூட மாறுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. பையன்கிட்ட சொல்கிறார், மகனே எனக்கு வந்து அங்கே வரக்கு விருப்பம் இல்லை, மனுஷனாக மாறுறக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பன்னியாக தான் இருக்கோன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு வந்து பையன்கிட்ட சொல்கிறாப்புல. உடனே வந்து பையன் என்ன சொல்லுவாப்புல, பையன், அப்பா ஏன்ப்பா இப்படி இருக்கிறீங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க, ஊர் உலகத்தில் நீங்கள் சாபம் வாங்கி தானே இப்படி இருக்கீங்க, அதுக்காக பன்னியாகவா வாழ முடியும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஆறறிவுள்ள மனிதனை வந்து நீங்கள் இந்த பிறவியை முழுமையடையணுங்கிறதுக்காக உசுர விட்டீங்கள, இப்போ உங்களுக்கு அந்த முழுமையாகி வெளியில் வாங்க, இது நிரந்தரம் இல்லை, உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லி வேறு தரணுமா அப்படின்னதையுமே அவர் ஒத்துக்கலை. பரவாயில்ல, நான் ஏற்கனவே உசுறு விட்டது விட்டதாகவே இருக்கட்டும், பன்னிக்குட்டியாக வாழ்ந்தது பன்னிக்குட்டியாக வாழ்ந்ததாகவே இருக்கட்டும், எனக்குன்னு வாரிசு, அங்கே வந்தால் ரெண்டு குழந்தைகள், இங்கே வந்து எனக்கு 200 குழந்தைக வாரிசுகள், பேர பேத்தின்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள், திரும்பி பார்த்தா வேலை செய்கிறக்கு அத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பன்னிக்கூட்டத்துலேருந்து என்னால் வர முடியாது, நீ மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி பையனை அனுப்பி வச்சிடறாருங்களாம். சரி, நான் ஏன் திடீர்னு இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான், டவுட்டு, மனுஷனோட மனசு ஏன் இந்த பூலோகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு வருது, ஏன் இறைவனை நோக்கி போக மாட்டேங்குது, ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது, நிரந்தரமே இல்லைன்னு தெரிஞ்சுமே ஏன் மனுஷனோட மனசு பேரின்பத்தை நோக்கி இறைவனை நோக்கி போக மாட்டேங்குதுன்னா, நம்ம எல்லாருமே குடும்பம் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ள சிக்கிய பன்னிக்குட்டிகளாட் இருக்கிறோம் ஆச்சுங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த கதையில் சொல்கிறேன், அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அப்புறமேல் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களுக்கும் அடிமையாகி இதுதான் நிரந்தரம் இருக்கிறோம். ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்லை, இன்னும் 40 வருஷம் போனால் நம்ம இல்லை, எங்கே இருப்போமோ, எங்கே போவோமோ, எங்கிருந்து வந்தோமோ, எங்கிருந்து போக போகிறோமோ அதுதான் நிரந்தரம். இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப்பை தான் நிரந்தரம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் உழன்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா இதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஆச்சுங்களா. அது எல்லாம் மாறும், எது எதெல்லாம் நம்புகிறோமோ, எது எது பின்னாடியெல்லாம் போகிறோமோ, எது எதெல்லாம் இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோமோ, அது அது மூலமாக இறைவன் நமக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்போ நமக்கு இதில் இருக்கிற பற்று குறையும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், என் பெயர் வந்து பேர் போட்டிருக்கீங்க இமெயிலில், இருந்தாலும் நான் படிக்க பேர் சொல்லாம் படிக்கிறேங்க. 26 வயசு, ஒரு வருஷத்துக்கு முன் நான் காதலித்த பெண் என்னை விட்டு சென்று விட்டார், கிட்டத்தட்ட ஒரு வருடம் சென்று விட்டது, இருப்பினும் என் மனம் மிகுந்த வேதனையுடன் உள்ளது, இதனால் என்னால் செலிபஸை கூட ஃபாலோ பண்ண முடியவில்லை, மிகுந்த கோபம், மன உளைச்சல் ஏற்படும் போது உங்கள் வீடியோ பார்ப்பேன், இப்போது கிளாசிக் செலிபஸிலும் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னால் என்னோட தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியல, கடினப்பட்டு தேர்ச்சி பெற்று வந்த அரசு பணியில் கூட சிறப்பாக பணி செய்ய முடியவில்லை, மிகவும் அவதிப்படுகிறேன், என்னுடைய முதல் மெயில் இதுதானையே, ஏதேனும் வழி கூறுங்கள். அதாவது
நீங்க வந்து எந்த தவறு செய்யல. நீங்க தவறு செஞ்சதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? உங்கள் இந்த இனப்பெருக்க உணர்வுக்கு அபரிமிதமான முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் நம்ம சமுதாயத்தில் ஆச்சுங்களா. சின்ன வயசுலேருந்து 1வது 2வது படிக்கிற பசங்களே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் பெஸ்டி அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையே அப்படியே தடமாறி போயிடுச்சு சின்ன வயசுலேயே. ஏன்னா அது இறைவன் அது நமக்கு கொடுத்த அந்த காதல் காம உணர்வுகள் கொடுத்ததுக்கு காரணம் மனித சந்ததி அழிந்து விடக்கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாக வேண்டும்ங்கிறதுக்காக கொடுத்தது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு குறிப்பிட்ட உயிரின் மீது ஒரு குறிப்பிட்ட மனிதரின் மீது மனசு வைக்கிறோம். அப்புறம் நம்முடைய காந்த ஆற்றல பூரா அவங்கள நினச்சி அந்த ஒரு குறிப்பிட்ட உருவத்தின் மீது ஒரு எப்படி ஒரு கோயில் சிலையில மேலே நம்ம தெய்வம் நினச்சி வணங்குறோமோ அந்த மாதிரி காந்த ஆற்றலையும் விடுறோம். அதுக்கப்புறம் காந்த ஆற்றல் அபரிமிதமாக ஒரு மனுஷனிகளை நினச்சிட்டு இருந்தா உயிரணுக்களும் அங்கே போகும், புரிஞ்சுதுங்களா? ஒட்டு மொத்தமாக நம்முடைய பெரும்பாலான ஆற்றல் ஒரு நாளைக்கு நம்ம வாழ்ந்து காதலிக்கிற நிலைமை தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா அதில் 12-13 மணி நேரம் முழிச்சிருக்கிறாங்கன்னா அதில் அந்த 2 மணி நேரம் தவிர மீதி 10 மணி நேரமும் அவியலை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது, காதலிக்கிறவங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது. ஐயா நம்ம தூங்கையில் உடனேல தலைகாணி வைக்கிறோம், மற்ற நேரத்தில் ஏன் தலையில் தூக்கிட்டு தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்பே நமக்கு நிரந்தரம் இல்லை, அது ஏதோ ஒரு உசுறு வளர்ந்து வந்திருக்குது அவ்வளோதான். அதுக்கு போயிட்டு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து காதல் அது இதுன்னு சொல்லி அது எல்லாருக்கும் இருக்கிறதான், அது குறை சொல்ல முடியாதுங்க, இயல்பு அது. ஆனால் உண்மை புரியாமல் இருந்தோம்னா அது ஏன் அப்படி இருக்கும் தெரியுங்களா? பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சுயத்தில் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சுய இன்பத்துக்குள்ளே சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வலிமையே இருக்காதுல்ல. அப்போ என்னாகும், ஒன்று இனப்பெருக்க உறுப்புகள் வழியில் ஆற்றலை வீண் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த பலவீன மனநம் என்னத்தை நோக்கி போகும், அது இனப்பெருக்க செயல்பாடு காதல் காமம் அப்படின்ட்டே போயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ட்ராக்குக்குள்ளே நம்ம விழுந்துடுறோம், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 90 நாள் ஸ்ட்ராங்காக இருந்து பாருங்க, அவ்வளோ ஈர்ப்பெல்லாம் வராது. உங்ககிட்ட வந்தால் கூட சிச்சி போட்டுருவீங்க, ஏன்னா 90 நாளுக்கான ஆற்றலை நீங்கள் அவங்களுக்காக விடாமல் உங்களுக்காக வச்சுருக்கீங்க. அப்போது அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும், புரிஞ்சுதுங்களா? நம்மளை மதிக்காமல் போனவையில் நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய யார் மேலே வந்து நம்ம சுயத்தை இழந்து நம்ம அன்பு வைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தங்காதுங்க. தங்குனாலும் நம்மளை பயங்கரமாக உயிராற்றலை இன்னும் பழி எடுத்துகிட்டு தான் போகும், புரிஞ்சுதுங்களா? அது மாயைக்கு அப்போதைக்கு நல்லா இருக்கும் ஆச்சுங்களா. அது ஏதோ இன்னொரு வடிவேல் ஜோக்கே என்னவோ தெரியலிங்க. அதாவது 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அதில் எங்கே மது அருந்துற இடத்துல. அப்போது ஒருத்தன் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அழுன்னு அழுகிறான். அப்புறம் ஏன்டா அழுகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாப்புல, என்னது நான் வந்து சின்ன வயசுலேருந்து 10 வயசுலேருந்து ஒரு பொண்ணை காதலிச்சேன், அவளுக்காகவே உசுரையே விட்டேன் கடை, ஆனால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே வேண்டாம், அதனால நான் வந்து தண்ணி குடிச்சு எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறேன். அவர் பக்கத்தில் வந்து அவங்க கூட சேர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் இல்லைங்களா. அப்புறம் அந்த ஆள் அப்படியா அப்படின்னு கேட்டுருக்குறாப்புல இவர், சரி நான் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்குறேன், நீ ஏப்பா இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னொன்னே, நீ ஒரு பொண்ணை காதலிச்சின்னு சொன்னேன் இல்லை, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நிம்மதி இல்லாமல் நான் இங்கே வந்து வாழவே பிடிக்கல எனக்கு வாழ்க்கையில், அதனால நான் தண்ணி அடிச்சுட்டுருக்குறேன் நானுங்களாம்மா. வாழ்க்கை இவ்வளோதான், எது எது நான் எது உன் மனசை என்ன பண்ணும், ஒன்று இருக்குது ஐயோ அதுலேருந்து விடுபட முடியலையேன்னு கவலைப்படும், இல்லைன்னா இல்லையே அப்படின்னு கவலைப்படும். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்லேருந்து நம்ம எப்போ தான் வெளியில் வர்றது, இதுக்காக நம்ம பிறந்தோம், நாம் இன்னும் அவள் பிறக்கையிலே கூடையே கூட்டிகிட்டு வந்தோம், விட்டுருங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, மனசு உறுதியாக வைங்க. பிரம்மச்சரியத்தில் 90 நாள் கடந்து வாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். யாருக்காகவும் நீங்கள் வளைய மாட்டீங்க ஆச்சுங்களா. உங்களுக்கு அதாவதுங்க அந்த காலத்தில் பிள்ளை கட்டிட்டா போதுன்னு இருந்தாங்க, இப்போ அப்படிங்களா இருக்கு? எத்தனை என்ன சம்பளம் சேலரி சர்டிஃபிகேட் இருக்குதா? ஐயோ ஏற்கனவே உசுரைவே கொடுக்க போகிறோம் ஆச்சுங்களா, உயிரணுக்கள்லேருந்து எல்லாம் கொடுக்க போகிறோம், அதில் சேலரி சர்டிஃபிகேட்டு என்னென்ன வேணும், பிஸ்னஸ் ஆகி போச்சு வாழ்க்கை, புரிஞ்சுதுங்களா? பெண்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று பேசிகிட்டு இருக்கிற நீங்களாம் கேட்டிருக்கீங்களா, எல்லாமே பிஸ்னஸ் ஆச்சுங்களா. ஒரு சிலர் விதிவிலக்கு, எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் விதிவிலக்குகள்லாம் கலிகாலத்துலலாம் நமக்கு விதிவிலக்காக இருக்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆகவே
மன உறுதியோடு இருங்க. நல்லதோ கெட்டதோ யார் இருக்காங்களோ யார் போறாங்களோ நம்ம இருப்போம், நம்ம சுயத்தில் இருப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம வலிமையாக இருப்போம் அப்படிங்கிறதுல நிலையா இருங்க. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த இந்த காதல் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் முத்திரை பதித்தல் சொல்லுங்க, மனசை சும்மா விடாதீங்க. ஆச்சுங்களா? அவுத்து விட்டனா எங்கே போவோம், எங்கே வேணாலும் போவோம். கட்டி வச்சுட்டு என்ன பண்ணணுமோ நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது வீட்டுக்கு காவலாக 10-15 வருஷம் இருக்கும். குட்டியிலேயே அவுத்துட்டீங்கன்னா அது எங்கே வேணாலும் தெரியும், அது எதுக்கும் பயன்படாது. அந்த மாதிரி தான் இப்போ மனுஷ வாழ்க்கை. கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்ந்தோன்னா சமுதாயத்துக்கு பயன்படுவோம். இல்லை நான் வந்து எப்படியோ போகிற போக்கில் போயிட்டே இருப்பேன்னா நமக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுவோம். வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம். செலிபஸிக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி என்ன? வீடியோவில் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. பெரிய கேள்வியை கேட்டீங்க, நான் டைப் பண்ணுற நேரத்துக்கு பதிலே சொல்லிடலாம். வாழ்க வளமுடன். அண்ணா, இந்த உலகத்தில் மிருகங்கள் ஏன் இத்தனை துன்பம் அடைகின்றன? மாட்டு வண்டிக்காரனிடம் மாடு மாட்டிக்கொள்கிறது, தன் சக்தி தேய உழைக்கிறது, கடைசியில் கசாப்பு கடைக்கு செல்கிறது. அதே போல ஆடுகளும் இயற்கை மரணமே இல்லை, அறுத்து கொள்கிறார்கள். காட்டில் வாழும் மான்களுக்கும் இதே நிலைமை. ஏன் இயற்கையில் இப்படி ஒரு நியதி? இதில் இறைநிலை எங்கு உள்ளது? துடி துடித்து சாகும் போது எனக்கு கண்ணீரே வருகிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? இதுவா வாழ்க்கை? இறைவன் அன்பானவன் என்று சொல்கிறார்களே, இப்படியா ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் வாழும் வாழ்வியலை வடிவமைத்தார்? எனக்கு புரியவில்லை. வலி வேதனை எதற்கு? இன்னொரு கேள்வி, பூமியில் முதலில் பஞ்சபூதம் ஓர் உயிர் ஈருயிர் பரிணாமம் அடைந்து இறுதியில் மனிதனாக உருவெடுத்தது தானா அல்லது பூமியில் முதலில் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் என்ற பரிணாம அடிப்படையில் வந்ததா? ஏன் கேட்கிறேன் என்றால், ஒரு மானுக்கு என்ன கர்ம பதிவு இருக்கப் போகிறது? அத்தனை கொடிய மரணம் எதற்கு? மனிதனாக பிறந்து செய்த பாவத்தினால் மானாக பிறக்க நேரிட்டதா என்று மனம் கேட்க தோன்றுகிறது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த ஒட்டுமொத்த இயற்கைக்குமே வந்த பாதிப்புக்கு இப்போ காரணமே மனுஷன்தான். ஆச்சுங்களா? மனிதன் வந்து ஒரு விஷயத்தையும் காசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணிக்கு கூட காசு வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது நீங்கள் சொல்கிற இந்த மானுக்கோ முயலுக்கோ காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சு உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஆச்சுங்களா? இன்னொன்று, உச்சகட்ட துன்பத்தில் ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது இறைவன் பெரிய பரிசு ஒன்று கொடுப்பார், தெரியுங்களா? மரணம். மரணத்தை விட இன்பமான ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு ஆகவே உச்சகட்ட இன்பம்னு போகையில் அந்த இடத்துல இறைவன் வந்து மரணத்தை பரிசாக கொடுத்து அவனோட கூட்டிகிட்டு போயிடுவான். புரிஞ்சுதுங்களா? நான் இதை பற்றி முதல்ல சொல்லியிருப்பேன். வீட்டில் மாடுகள் 4 மாடு இருந்ததுங்க போன வருஷம் வெயில் காலத்தில். அப்போது ஒரு மாடு சினையே ஆகலை. நான் கிட்டத்தட்ட 1 வருஷமும் ஊசியும் போட்டு அது பண்ணி இது பண்ணி அந்த மாடு சினையே ஆகவே இல்லை. அப்புறம் வெயில் காலம், அது வச்சுட்டு இருந்தால் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு இல்லாமல் போயிடும், வேறு வழியே இல்லை. வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போக சொல்லிட்டேன், நானே சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, மற்ற உயிரினங்களே காப்பாற்றணும். அது 1-2 சினையாக வேறு இருக்குது. அப்போது அவங்க பிடிச்சிட்டு போகையிலே அந்த ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு இந்நேரம் பார்சலாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அப்படியே பகீர்னு, என்னப்பா அது, நாம் ஏதோ சினை, நம்ம கையில் சினையாகலை, யாராச்சும் பிடிச்சிட்டு போய் வளர்த்துனா சினையானா ஒரு மாடு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் நம்ம நினைக்கிறோம். பிடிச்சிட்டு போகும்போதே இப்படி தான். ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யார்? எல்லாம் ஒரு நாள் போகிறது தான். அப்போது அந்த மாடு போய் அடுத்த நாள் இறைவனடி சேர்ந்துருச்சு. ஆனால் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற ஆடு மாடுகள் தீனிக்கு பஞ்சம், வெயில், தண்ணி இல்லாமல் சீரழிஞ்சு தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழுது. நம்மளும் அப்படி தான் வாழ்கிறோம். ஆச்சுங்களா? போகிறவன்லாம் நிம்மதியாக போயிடுவான், ஆனால் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறோம். புரிஞ்சுதுங்களா? ஆகவே இயற்கைக்கு அவ்வளோ பெரிய கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தை அவரு தான் நடத்தினார். அவர் இல்லைன்னா மகாபாரத யுத்தத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் நின்று கூட போயிருக்கலாம். இறைவனே வந்து நடத்து. ஏன்னா பூமியை காப்பாற்றோன்னா மனித இனம் குறையணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கொரோனா இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது கூட எனக்கு அப்படி தான் உணர்த்துது. ஆச்சுங்களா? மனித இனம் குறையணும், அப்போ தான் இயற்கை நல்லா இருக்கும். மனிதனின் சுயநலம் வந்து இந்த பூமியை பாழ்படுத்துதுங்க. தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை, அப்புறம் வேறு உயிரினங்களை உணர்வாங்களா சொல்லுங்கள்? தனக்கு ஒரு விஷயம் ஆகாதுன்னா அதை அழித்து தூக்கி வீசிட்டு போகிறதுல மனுஷனை விட வேறு எந்த உயிரினமும் கிடையாது. மனிதனை விட ஒரு கொடூரமான பிராணி உலகத்திலேயே கிடையாதுங்க. ஆச்சுங்களா? ஆனாலும் அந்த மனிதன் கிட்ட தான் இறைவனை உணர்வதற்கான சக்தியும் இருக்குது. ஆகவே கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்,
இப்போ ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு மாடு வண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு இழுக்குது அது இதுன்ட்டு எல்லாம் சொல்றோம். அந்த மாடு அந்த வண்டி இழுக்கிறதுக்கான வேலை இருந்தா தான் அந்த மாடு உசுரோடே இருக்குமே. அந்த வண்டி கூட இழுக்கிற அளவுக்கு அந்த மாடு முடி பண்ணலன்னு வைங்க, அந்த இனத்தையே அழிச்சிருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொல்லி அவ்வளவு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டுனால காளைகள் கொடுமைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. ஆனா உண்மையில அந்த காளைகள் ஜல்லிக்கட்டுல பங்கெடுக்கிறதுக்கான தடை உருவாக்குனா அந்த ஜல்லிக்கட்டு காளை இனமே அழிஞ்சிரும். அந்த அறிவு இல்லானா ஆச்சுங்களா? அந்த மனுஷனுக்கு எந்த உயிரினமுமே கொஞ்சமாச்சும் பயன்பட்டா மட்டும்தான் அந்த மனுஷன் அந்த உயிரினத்தை வாழவே விடுவான் இந்த பூமியில. புரிஞ்சுதுங்களா? இல்லைனா மனுஷனுக்கு பயன்படலைனா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலுமே, வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே, குழந்தைகளாக இருந்தாலுமே, தனக்கு பயன்படும் வரையில் சுயநலம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் வரையில் தான் மனுஷனுக்கு மனுஷமே என்ன இருக்கு சொல்லுங்க. மனுஷனோட உசுருக்கே மரியாதையே இல்லை. நான் சொன்னாங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் மும்பையிலேருந்து ஒரு தடவை ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், அப்படியே வெளியில் எட்டி போயிட்டு வந்தானுங்க. எப்போ அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ரயிலில் நம்ம ஒன்றும் நிறுத்த முடியாது இல்லைங்களா, வந்துட்டுருக்குது. தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா 2 உடல் கிடக்குது, மனித உடல் ஆச்சுங்களா, மனித உடல் கிடக்குது. ஆடை இல்லை, ஒரு அருவறுப்பாக இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு போகிறோம், அது அப்படியே கிடக்கு. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா? அந்த பக்கம் இருக்கிற மக்களெல்லாம் இருப்பாங்களே, பார்த்துருக்க வேண்டாமா? மனுஷ உசுருக்கு மதிப்பே இல்லை ஆச்சுங்களா. சும்மா டிவிலையும் மீடியாலையும் இருக்கிறதா விஷயம் இல்லைங்க, ஆனால் உலகத்தில் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிற கொடுமை ரொம்ப அதிகம். புரிஞ்சுதுங்களா? மீடியாவில் காட்டுறதெல்லாம் மக்களை வந்து மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, ஆனால் உண்மையில் ரியாலிட்டி ரொம்பவும் மோசமாக இருக்குது ஆச்சுங்களா. ஒருத்தரும் தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுல மனுஷன் வந்து ரொம்ப மோசம் ஆச்சுங்களா. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? நாம் வந்து உலகத்தை திருத்த முடியுமா? உலகத்தை நாம் போய் இப்போ பிரகாஷ் இன்னும் 4 வீடியோ இதே மாதிரி கடுமையாக போட்டாங்கன்னா நம்மளை தூக்கிட்டு போய் உள்ளே தான் வைப்பாங்க, உண்மைதானே? ஏன்னா அது வேற யாராச்சும் பிரச்சனையாக மாறிடும். அதனால நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் பலதும் தடைதான் ஆகுமே ஒழிய நாம் பிரச்சனைகளை நோக்கி அதுக்குள்ளே போகவே வேண்டாங்கிறேன். அதை விட்டுருங்க, பரவாயில்ல, இறைவன் பார்த்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்? நம்மை சரிவணிக்க முடியும் நம்மளால ஆச்சுங்களா. உலகம் என்னவோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும், நம்மளை சரிவணிக்க முடியும். நம்முடைய ஒரு சொட்டு விந்து சக்தியில் கோடான கோடி நம்ம விதைகள் தானே வச்சுருக்கோம். நம்முடைய சீட்ஸ் மேலே நம்ம அதை வீணாக்கும் போது நமக்கே ஒரு நம்ம குழந்தைகள் மேலே ஒரு அக்கறையோ பொறுப்போ இல்லாமல் தானே வாழ்கிறோம். என்ன உயிருக்கு மரியாதை கொடுக்குறேன் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாம் உணரணும், தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? முதல் நம்மளை உணர்வோம், நமக்கு இந்த உடல் கிடச்சிருக்கு, ரொம்ப முடியலன்னா ஆண்டவன் கூப்பிட்டுக்கு போகிறான், அவ்வளோதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்லை ஆச்சுங்களா. உண்மையிலேங்க என்னை கேட்டால் அது எல்லாம் மற்றவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. இந்த உலகத்தில் பிரகாஷ் நீ வாழணுமா இல்லை என் கூட வந்துடுறியான்னு கடவுள் கேட்டால், நீ வாழ்கிற வாழ்க்கையை விட ஆண்டவன் கூட போகணும்னு சொன்னால் கிளம்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குலாம். அந்த தாட்செல்லாம் அந்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இந்த வாழ்கிற வாழ்க்கையில் இறைவனடி சேர்றதுக்கு தான் வாழ்க்கையே அப்படிங்கிற அளவில் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டியதுதானுங்க. இருக்கும் வரை அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அதே சமயத்தில் நம்ம இறைவனை நினைத்து இறைவனோடு நமக்குள்ளாகத்தான் ஆச்சுங்களா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் ஆச்சுங்களா. ஜீவன உயிரணுக்கள் அதுதான் திருமூலர் அவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆகவே எது சிவமாக நமக்குள்ளே இருக்கோ அதில் நிலச்சி வாழ்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் ஆச்சுங்களா. வெளி உலகத்துக்குள்ளே போனோம்னா மானச உலகம் நம்ம பாவப்பதிவுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு விஷயத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாயை அதில் போய் சிக்கிக்கக்கூடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹாய் சார், நான் பிராணதவம் அரை மணி நேரம் செய்யும்போது லாஸ்ட் 10 நிமிஷம் காலில் வந்து மறந்து போன மாதிரி இருக்குது சார், என்ன பண்ணலாம்? அது மறந்து போகும், ஆரம்பம் புதுசாக செய்கிறீங்கள, இந்த பிராணதவன்ட்டு இல்லைங்க, எந்த தவம் செஞ்சாலும் உடலில் மறக்கும், மறந்து போகும். ஆனால் மறத்து போனதை கண்டு பயந்து எந்திரிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தியானம் தவம்லாம் செய்ய முடியாது. மறத்து போனால் போகட்டு, அப்படியே உட்காந்து தவம் பண்ணுங்க. அப்புறம் 5 நிமிஷம் ஆகையில் அந்த மறத்து போன இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும். அப்புறம் அப்பவும் ஆண்டவா நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டீங்கன்னா அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் மறந்து போனதெல்லாம் தானாக சரியாக போயிருங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உடலில், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறனால அந்த மாதிரியான உணர்வு வரும். இதெல்லாம் மாயை, நம்ம உட்காந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா மறந்து போகும், இதே 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா நார்மல் ஆயிடுவீங்க சரிங்களா. வாழ்க வளமுடன்.
ஆனால் ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது, ஹெட்டு பேக்கு லெஃப்ட் சைடில் வீங்குற மாதிரி பெயின் வருது, அண்ட் பேசும்போது லெஃப்ட் ஐஸுக்கு கீழே நெர்வஸ் துடிக்குது. இதுக்கு மட்டும் எதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் ரிஸ்க்கு ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. உங்கள் ரிப்ளைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானமெல்லாம் சொல்லி கொடுக்குறதுங்க. மனசு வெளியில் ஓடுது, வெளியில் வெளி விஷயங்கள், இதை 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 அப்படி ஆயிருமோ, அதை அதை இப்படி ஆயிருமோ, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு நாளாண்டிக்கு வந்து நம்மளை வந்து அடிச்சு போடுவாங்களோ இல்லைங்களா, நம்மளை யாராவது திட்டிடுவாங்களோ, நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, என்ன வேணாலும் வரும். அதுதான் அந்த பயம், பின்னால் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் என்ன நடந்துருமோ அப்படின்னு தேவையில்லாத கற்பனையாக வலைகளை பின்னிகிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்கிறேன், ஆழ்ந்த தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பயிற்சி முறைகள் இருக்குல்ல, பயிற்சி முறைகளில் மனசெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்ட்டும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். மனசெல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும், அது நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடங்கிடும், புரிஞ்சுதுங்களா? அது அது அப்படி ஐயோ ஓடுது, ஐயோ மனசு அப்படி போகுது இப்படி போகுதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஏன் இப்படி நினைக்குது அப்படின்னு நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே கரும்பு திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருக்கும் ஆச்சுங்களா மனசு. அப்போது உஷார் ஆயிரும். ஓ, நீ வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப 10 தடவை நினச்சி ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ நான் உன்னை நம்பருக்கு இல்லை, நீ என்ன நினைக்கிறது, நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்திரை பயத்தல் போடுங்க. வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களுக்கான முத்திரை பயத்தல் போட்டிங்கன்னா படிப்படியாக நார்மலைஸ் ஆயிடுவீங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் அந்த பெயினாக இருக்குது, அங்கே துடிக்குது இங்கே துடிக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கல்ல, கண்டுக்காதீங்க, தானாக சரியாயிரும். நம் உடல் நாளுக்கு நாள், ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, நம்முடைய உடல் நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது குறைபாடுகள் சீர் செஞ்சுட்டு வரும், பிரம்மச்சரியத்தில் இல்லாத போது குறைகள் பெருசாகிட்டு வரும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா குறைபாடுகள் இருந்தால் உடல் தன்னைத்தானே ரிகவர் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கும். நல்ல தரமாக குவாலிட்டியான உணவில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போயிட்டு வாங்க, உங்களால் என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு உங்கள் உயிர் உங்களுக்குள்ளிருந்து சொல்லுதோ அந்த விஷயங்களெல்லாம் பொறுமையாக செய்யுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நார்மலைஸ் ஆகி வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். சதீஷ்குமார் சகோதரர், ப்ரோ டுடே 290 நாள் கிட்ட வந்துட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று நைட் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் வந்துச்சு ப்ரோ, நைட் ஃபால் வெட் ட்ரீம்ஸ் வந்துருச்சு, 2 வீக்காக அடல்ட் இமேஜினேஷன் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு தம்ப்நெயில் வேறு பார்த்துட்டேன் ப்ரோ, அப்படி தெரியாதனமாக பார்த்தாலும் எனக்கு எந்த செக்ஷுவல் தாட்ஸும் வர மாட்டேங்குது ப்ரோ, இது என்ன ரீசன் சொல்லுங்கள். கொஞ்ச நாளாகவே ரொம்ப அழகான கேர்ள்ஸ் எல்லாம் என்னை சுற்றி இருக்காங்க, அப்படி இருந்தும் அவங்கள நான் கண்டுக்கிறதே இல்லை, இது ஏன் ப்ரோ? கேர்ள்ஸ் இப்போ நல்ல கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறேன், இப்போல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு பார்க்குறது இல்லை ப்ரோ, எனக்கு கேர்ள்ஸ் பற்றி எந்த ஒரு தப்பான உணர்வும் வர மாட்டேங்குது. நல்லது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம உணர்வுகள் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஒன்று கொஞ்சம் பண்ணணும், டிரான்ஸ்மியூட்டேஷன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும், 300 கிட்ட வந்துட்டீங்கள, நல்லா தவம் பண்ணணும்னா காலத்தை அதிகப்படுத்துங்க. விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பீங்களே, அதையும் கொஞ்சம் அதிகமாக ஆச்சுங்களா, காலையில் 9 பொசிஷன் ஈவினிங் 9 பொசிஷனு ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா இந்த வெட்ரீம்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க, நார்மலைஸ் ஆகிரும். அதில் நீங்கள் எங்கேயோ கேப் விட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும், அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகணும், நீங்கள் அது அதெல்லாம் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும், அது ஏதேனும் ஒரு விதத்தில் ஆற்றல் வெளியேற பார்க்கணுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பெண்கள் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, புரிஞ்சுதுங்களா? அவங்க இப்போ நீங்கள் கவனத்தை அங்கெல்லாம் திருப்ப வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, ஏன்னா உங்கள் சுயத்தில் மோர் தென் 300 கிட்ட இருக்கீங்க, ஆகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. உங்களுக்கான வாழ்க்கை துணை வரும்போது நீங்கள் வந்து இனப்பெருக்க செயல்பாடுகள் வாரிசு வேணுங்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. வாழ்க வளமுடன். கதிர்தாசன் சகோதரர், ப்ரோ ருத்ராட்சம் அணிவதன் நன்மைகள் என்ன? ருத்ராட்சம் அணிந்து அசைவம் சாப்பிடலாமா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ருத்ராட்சத்தை பற்றி எல்லாம் பார்த்து யூடியூப்பில், அப்புறம் நிறைய பேர் பெரிய பெரிய யோகிகள்லாம் சொல்கிறதெல்லாம், பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் மாட்டி மாட்டி பார்த்துங்க, எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலைங்க. நான் எப்போ வித்தியாசம் கண்டுபிடிச்சேன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆற்றல் அதிகமாச்சு ஆச்சுங்களா, மற்ற எந்த நேரத்துலையும் எனக்கு ஆற்றல் அதிகமானதாக நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் ருத்ராட்சத்திற்கான ஒரு மகிமை இருக்கலாம் ஆச்சுங்களா, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை பற்றி நான் பெருசாக ரிசர்ச்சும் எடுக்கலை, ஏன்னா எனக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் தெரியலை, புரிஞ்சுதுங்களா? ஆகவே வந்து அதை சாப்பிட்டா அதை போட்டுட்டு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு பலரும் சொல்கிறாங்க,
ஆச்சுங்களா. நம்ம அது இப்போ நான் போடுறது இல்லை, அதனால நான் அதை பற்றி பெருசாக சொல்ல. ஏன்னா நம்ம வந்து ஜீவனே சிவலிங்கம்ட்டு எல்லாமே இறைவனையும் நமக்குள்ளே காப்பாற்றிட்டு இருக்கும்போது அந்த அவர் கண்ணிலேருந்து எங்கேயோ இருந்து வந்து உளுந்து ஒரு கொட்டை வந்துருச்சு அது போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஆனாலுமே ஒரு சிலர் அது ப்ரொமோட் பண்ணுறாங்க, நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற அளவில். ஆச்சுங்களா, லேடிஸெல்லாம் தங்க தங்கமாக போட்டுக்கிறாங்க, நம்ம உத்தராட்ச மாலையாக போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம், தவறில்லை. அப்புறம் எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க, அசிவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ணங்களிலேயே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்துடுறோம், எண்ணங்களையே காப்பாக மாற்றிடுறோம் முத்திரை பைத்தல் மூலமாக. அதனால நம்முடைய எண்ணங்களே நம்முடைய காந்தாற்றலே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறிடும் சுற்றி. அப்போ ருத்ராட்சம் போன்ற சாதாரண மனிதர்கள் அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு அது போட்டிங்கன்னா அசைவம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அசைவம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறதுனால, இது பாசிட்டிவ் இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்று வந்து ஏதாச்சும் குழப்பம் ஆயிரும்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆகவே அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அது போடுறதில்லை, ஆகவே அதை பயன்படுத்தாததுனால அதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. வாழ்க வளமுடன். ஆன்சைட்டி வருவதற்கு சீமன் வேஸ்டேஜ் காரணமாக அல்லது மன ரீதியான பிரச்சனையா? வாழ்க வளமுடன். ஆன்சைட்டினா என்ன? தாழ்வு மனப்பான்மை. ஆச்சுங்களா, மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் பழக்கம், பழக்க தோஷம்தான். மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வந்து மனசு ரியாக்ட் பண்ணி பழகிருச்சு, அவ்வளோதான். அப்புறம் பலவீனம் மிக முக்கியமான காரணம். அவங்கள விட நாம் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த சக்தி வீணாக்கிட்டே இருந்ததுனால, அதை விட நம்ம கொஞ்சம் சின்னதுனே நினச்சிட்டே இருக்கிறதுனால, அது உருவானதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்முடைய உயிரணுக்களை இழந்துகிட்டே இருந்ததுனால தான். பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மை இயல்பாக வருங்க. அப்புறம் நீங்கள் உடல் பலவீனமாக இருக்கையில் மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் மனசுக்கு மருத்துவம் பட்டு இருந்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலான்னா, உங்கள் கையில் ஒரு பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்குது, சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் என்னால் போகும், புரிஞ்சுதுங்களா? இப்போ சார்ஜே இல்லாத பேட்டரியை நீங்கள் உட்காந்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது மனசை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சமம். மனசை நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பேட்டரியில் பவர் இருந்தால் தானே அடிக்கும். அதே போல தான் நீங்கள் வந்து செலிபஸியில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பவர்ஃபுல் ஆயிடுவீங்க. அப்புறம் மன அளவில் இருக்கிற குறைபாடும், பேட்டரியில் இருக்கிற குறைபாடு ஆற்றல் குறைபாடாகவும் இருக்கலாம். ஆற்றல் குறைபாட்டினால் அந்த பேட்டரி வேலை செய்யாமல் இருந்தால் நல்லா புது செல் எடுத்து உள்ளே போடும்போது நீண்ட தூரத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். வேற ஏதாச்சும் குறைபாடாக இருந்தாலுமே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் சரியாகிறதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இதனால தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வந்துடலாம் ஆற்றல் இருக்கும்போது. அதுவாகவே அது தாழ்வு மனப்பான்மைக்கு மிக முக்கியமான காரணம். நீங்கள் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம், உயிரணுக்களை வீணாக்கின உடன் ரோட்டில் நடந்து போய் பாருங்க. ஆச்சுங்களா, நமக்கே தலைகுனிவு நடக்கும், நாமளே நாலு பேர் முன்னாடி சகஜமாக பேச மாட்டோம், இயல்பாங்க. அது வந்து சில வணிக மருத்துவர்கள் அது இதுன்னு அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம உணர்வுக்கு என்னன்னு பாருங்க. ரோட்டில் நடந்து போகிறீங்க, சுய இன்பம் பண்ணிட்டு ரெண்டு மூணு முறை பண்ணிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சாதாரணமாக நடந்து போங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனர்ஜெட்டிக்காக இருக்கா இல்லை ஏதோ ஒரு அவமானம் நமக்கு அப்படியே தோணிகிட்டே இருக்கான்னு கவனிச்சுக்குங்க. இதே ஒரு 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் நடந்து போங்க, சொல்லுங்க. நம்முடைய முதலமைச்சரா, ஹாய் சார் வணக்கம், அப்புறம் கமிஷனரா, யார் ஐயா வணக்கம்ங்க ஐயா, அப்புறம் கோர்ட்டா வணக்கம்ங்க, அந்த எதாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் எது இதெல்லாம் பெரிய விஷயம்னு மற்றவர்கள்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, அது நமக்கு சாதாரணமாக இயல்பாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்ங்க. ஸோ பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்களே உணர்வீங்க, நீங்களே இயல்பாக எல்லோரு கூட பழகிறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது நம்மளால் எல்லோரு கூட ஃப்ரீயாக பழக முடியும் போல இருக்குதே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாலே மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகவும் ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து வீடியோ கேள்வி பதில் எல்லாமே ஓரளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்காவது சீக்கிரம் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க. மீண்டும் நாளைய தினம் இது போல் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் நம்ம புத்தகம் எழுதும் பணி போயிட்டுருக்குது. புத்தகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சகோதரர்களுக்காக வந்து இலவசமாக ஒரு விஷயம் நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கிற, அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம்தான், அது நான் என்னென்னு சொல்ல மாட்டேன், அது நம்ம உங்களுக்காக நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இலவசமாக நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு மேபி அடுத்த வாரத்தில், அதாவது பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். ஆச்சுங்களா, அது அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் புத்தகம் வந்து கம்ப்ளீட் ஆகிறத பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. சகோதரர்கள், மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நாளைய தினம்
மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.